வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மரங்கொத்தி சேனல் சார்பாக பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து உங்களுக்கு கேளம்பாக்கம் போகிற ரூட்டு தான். லாஸ்ட் செக்மெண்ட்லேயே அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். கேளம்பாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டரை ஃபேஸ் பண்ணி வளர்ந்து வர ஒரு ஏரியாங்கிறதுனால ரொம்ப விரைவாகவே இந்த திருப்பூர் டு கேளம்பாக்கம் ரூட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்குது. நாட் ஓன்லி அதாவது திருப்பூரூரை மட்டுமே இல்லை, அதை பக்கத்தில் உள்ள சில இடங்கள் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்டாக இருக்குது. அங்கே நமக்கு ரீசேல் ப்ளாட் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள், உங்களுக்கு திருப்பூர் முருகன் கோயில் பக்கத்தில், அப்புறம் தண்டலம் பக்கத்தில் இங்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் அப்புறம் சராசரியாக பார்த்திங்கன்னா சதுரடி வந்து 1600 அரவுண்டு 1800 வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இல்லலூர் அப்புறம் காட்டூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாலாம் பார்த்திங்கன்னா 1150 பார்த்திங்கன்னா 1350 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்புறம் பெருந்தண்டலம் செம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் அப்படிங்கிறதுனால சராசரியாக உங்களுக்கு ஒரு 700 1100 வரைக்குமே உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையூர் மாம்பாக்கம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நமக்கு ஃப்ளாட்ஸ் ரீசேலிங் ஃப்ளாட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியாக்களை பார்த்திங்கன்னா சதுரடி 1300 அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 2500 வரைக்கும் இந்த ஏரியாக்களில் கிடைக்கிது. இது இல்லாமல் ஈச்சங்காடு பகுதியில் பார்த்திங்கன்னா அரவுண்டு 800 அந்த ரேஞ்சிலேருந்தே உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை சுற்றியும் உங்களுக்கு பைபாஸ் போடுற வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது சைமல்டேனியஸாக. ஸோ அது மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு உள்ளார வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து மரங்கொத்தி சேனலுக்கு ஆதரவு தர்ற நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து ரிலேஷன் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்ருக்குற நம்மளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன முன்னோட்ட மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் காட்டுறேன். ஸோ நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடங்களை பற்றின விரிவான விவரங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம அன்பர்கள் அனைவரும் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மரங்கொத்தி சேனலுக்காக பாலாஜி, நன்றி.